விரைவு செய்திகள். சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பான உத்தரவுகளை நடைமுறைப்படுத்தாவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாநிலம் முழுவதும் உள்ள இந்த வகை மரங்களை அகற்றக்கோரி மதிமுகவின் சார்பில் தொடரப்பட்ட வழக்கு நீதிபதிகள் சதீஷ்குமார் பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அரசின் சார்பில் இதற்கான சிறப்பு நிதி ஒதுக்கப்படவில்லை என்றும் பருவமழையின் காரணமாக பணிகளில் தாமதம் ஏற்படுவதாக கோரி வழக்கை தள்ளிவைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் பிப்ரவரி 14 வழக்கை தள்ளிவைத்தோடு கருவேல மரங்களை அப்புறப்படுத்தியது தொடர்பான அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று அரசுக்கு உத்தரவிட்டனர். சேலம் மாவட்டம் மாசிநாயக்கன்பட்டியில் 221 கோடியே 42 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 26,649 பயனாளிகளுக்கு வழங்கினார். மேலும் 105 கோடியே 65 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 291 முடிவுற்ற திட்டப்பணிகளையும் அவர் திறந்தார். மகளிர் கட்டணமில்லா பயணத்திட்டத்தின் கீழ் சேலம் மாவட்டத்தில் 14,58 லட்சம் பேர் பயணம் மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் உதயநிதி தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கௌதம் சிகாமணி, பார்த்திபன், மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு இதுவரை 447 கோவில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்றுள்ளதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழனி குடமுழுக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்க 52,000 பேர் விண்ணப்பித்திருந்ததாகவும் 4,000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருந்ததாகவும் கூறினார். தமிழில் குடமுழுக்கு நடத்த நீதிமன்றம் ஒரு குழுவை அமைக்க அறிவுறுத்தியதன்படி குழு அமைக்கப்பட்டு அவர்கள் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். மலைப்பகுதிகளில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் காலி மதுபாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் திருப்தி அளிக்கும் வகையில் உள்ளதாக மாநில அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்துள்ளது. காலி மதுபாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை கொடைக்கானல், ஏற்காடு, நீலகிரி, மேகமலை, சிறுமலை போன்ற இடங்களில் அமல்படுத்த கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் சதீஷ்குமார், பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அமர்வின் முன்பு மீண்டும் விசாரிக்கப்பட்டது. அப்போது கோவை, பெரம்பலூர் மாவட்டங்களில் April 1 முதல் காலி பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை அமல்படுத்த டாஸ்மாக் நிர்வாகத்துக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் திரும்பப் பெற்ற பாட்டில்கள் மூலம் கிடைத்த வருவாய் விவரங்களை டாஸ்மாக் நிர்வாகம் தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை April 17 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் G20 மாநாடு நடைபெறுவதையொட்டி வண்ணமயமான கோலப்போட்டி நடைபெற்றது. புதுச்சேரியில் வரும் 29 முதல் 31 வரை G20 மாநாடு நடைபெறவுள்ளது. இதனையொட்டி புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறையின் சார்பில் G20 மாநாட்டின் சின்னத்தை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் காந்தி சிலையின் அருகே இந்த போட்டி நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். மேலும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது.